ஹாய் காய்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எப்பவுமே சந்தோஷமாக இருக்க வாழ்க்கையில் தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருங்க. நன்றி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு பதிவு என்ன அப்படின்னா, நம்ம தொடர்ந்து இந்த 96 தத்துவத்தை நம்ம பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். ஸோ அதில் இன்றைக்கி பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, 85 92 வித தத்துவங்களை இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். அது என்ன தத்துவம் அப்படின்னா, அதுக்கு முன்னாடி ஸோ அந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா, மறக்காமல் முதல் தத்துவத்திலிருந்து பார்க்க ஆரம்பித்தா தான் இந்த முழுமையாக இன்னொரு ஒரு வீடியோவில் முடிய போகுது. 96 தத்துவம் உங்களுக்கு தெரியும், இல்லைன்னா கஷ்டம். அடிப்படையாக ஒரு வார்த்தையை சொல்கிறேன், நீங்கள் எப்பேற்பட்ட யோகங்கள், பக்தி யோகமாக இருந்தாலும் சரி, ஆன்மீகத்தில் வர ஆரம்பிக்கிறதுல இருந்தாலும் சரி, இந்த தத்துவத்தை தெரியல அப்படின்னா, இதை அசட்டை பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா வேஸ்ட். எந்த யோகம் பண்ணாலும் வேஸ்ட்டு தான். இது அடிப்படையாக நம்ம முழுமையாக தெரியும். இதுக்குள்ளே தான் மொத்தம் மனிதனுடைய மொத்தம் ரகசியமாக இந்த 96 தத்துவத்தில் அடக்கப்பட்டிருக்கு. இதை தெரிந்தே ஆக வேண்டும். இது சித்தர்களுடைய கட்டளையாகும் கூட. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, 85 ராகங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. வாவ், ராகங்கள். இப்போ உதாரணம், ஒரு வீணை எடுத்துக்கலாம். அந்த வீணையில் ஒரு 8 ஒரு கம்பியை வளைச்சி அழகாக அழகாக இருக்கும். ஒரு 8 கம்பியில் நாம் இசைச்சோம் அப்படின்னா அழகாக ஒரு சத்தம் வரும். அந்த சத்தத்தை ஏற்படுத்த சொல்கிறாங்க நம்ம சித்தர்கள். எப்படா அந்த சத்தத்தை ஏற்படுத்துறது அப்படின்னா, இப்போ நான் சொல்ல போகிற 8 விஷயத்தை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா அந்த சத்தம் அழகாக ராகங்கள் வெளியே வரும். சரிகம பதனிச, நிறைய வித ராகங்கள். அந்த பாடல்கள் மட்டும் இல்லை, விதவிதமான சவுண்ட்ஸ், விதவிதமாக அழகு உங்ககிட்டருந்து வெளியே வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ராகங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, விகாரம் அப்படின்னு சொல்லலாம். ராகங்கள் 8 வகைப்பட்டிருக்கு. எப்படி? யாராவது ஒருத்தவங்க சொல்லணும்ல இதை? கண்டிப்பாக. நம்முடைய திருவள்ளுவர் ஞானவெட்டியான் பாடல் 181 அழகாக ஒரு விஷயத்த சொல்கிறார். ராகம் இது எட்டன நடத்தை இவ்வாறு அறிதல், நல்லத்த காமம், குரோதம், லோபம், மோகம், மதம், மாச்சரியத்துடனே இடும்பை அறிதல், வேட்கை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார். சரி, அப்படின்னா என்ன அப்படின்னு இன்றைக்கி இப்போ பார்க்க போகிறோம். முதல்ல பார்க்க போகிறது என்னென்னா காமம். சரி, இதை நம்ம சொல்லணும்னு அவசியம் இல்லை, எல்லாருக்கும் தெரியும். ஆனாலும் அதில் இருக்கக்கூடிய சின்ன விஷயத்தை மட்டும் பார்க்கலாம். காமம் அப்படின்னா, அதை சரியாக சொல்லணுன்னா, அதை கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்க அப்படின்னா அழகாக ராகம் அதிலேருந்து வெளியே வரும். அற்புதமான ராகங்கள்லாம் அதிலேருந்து வெளியே வரும். அதை சரியாக புரிஞ்சிக்கல அப்படின்னா, அதாவது அந்த சத்தத்தை கேட்கக்கூட முடியாது. அதாவது அந்த சத்தத்தினால் சுற்றி இருக்கிறவங்களும் பாதிக்கப்படுவார்கள், நீங்களும் பாதிக்கப்படுவீர்கள். சரி, இப்போ உதாரணம், அந்த காலத்துலேருந்து ஒரு நம்பிக்கை இருக்குது. அது என்னென்னா, வயதானவங்க வந்து சின்ன வயசு பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணிப்பாங்க. எதுக்குடா பண்ணுறீங்க அப்படின்னு போய் கேட்டால் அவனுங்க சொல்லுவானுங்க. என்ன சொல்லுவானுங்கன்னா, பா வயசு கூடும்பா, ஒரு 150-200 வருஷம் நான் உயிர் வாழுவோம்ப்பா அப்படின்னு சொல்லுவானுங்க. அதாவது வயசு கூடுறதுக்காக சிறு வயது பெண்களை திருமணம் செய்து கொள்வார்கள் வயதானவர்கள். இது வந்து அந்த காலத்துலேருந்து இன்றைக்கி வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு ஒஸ்டான ஒரு மூட நம்பிக்கை. பெரும்பாலும் ரொம்ப மோசமான ஒரு செயல் தான் இது. இதுக்கு ஈக்குவலான ஒரு கதை எனக்கு ஞாபகம் வருது. இப்போ என்ன அப்படின்னா, பைபிளில் படிக்கும்போது ஒரு கதை ஒன்று இருக்குது. என்ன கதைனா, ஒரு வயதான ஒரு அரசன், இவனுக்கு பேர் என்ன தெரியுங்களா, டேவிட், தாவீது அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் வந்து ஒரு சக்தியை சேர்க்கணுன்றதுனால ஒரு 16 வயது இளம் பெண்ணை திருமணம் செய்து வச்சிருக்கிறதாக ஒரு கதை ஒன்று இருக்குது. அந்த பெண்ணை அவன் அறியவே இல்லை அப்படின்ற எந்த குறிப்பும் என்ற ஒரு குறிப்பும் உள்ளது. இவ்வாறு வயதானவர்களை, சிறு வயது பெண்களை திருமணம் செய்து கொள்வது மிக 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 கொடுமையான, கொடூரமான, அதாவது குரூரமான ஒரு காமம். இதை இதிலேருந்து வெளியே வரணும் அப்படின்னா, அந்த காலத்தில் இன்றைக்கி வரைக்கும் மூட நம்பிக்கை தான், அதுலேருந்து வெளியே வரணும் உலக மக்கள், அவ்வளோதான். ஸோ காமம் இப்படிப்பட்டது. காமம் என்பது அழகாக அதை புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, உண்மையாக சொன்னால் முடிய சொன்னது தான், அழகழகான ராகங்கள் அதிலேருந்து வெளியே வரும். அதை தவறாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா
முடியாது. ஸோ அது உங்கள் கையில் தான் இருக்காது, இப்படி புரிஞ்சுக்கணும்னு சொல்லி நான் காமத்தை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் கூட. ஸோ அடுத்தது என்னென்னா, அது மட்டும் இல்லாமல் ஒரு விஷயம், முக்கியமான ஒரு குறிப்பு கூட, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் நிறைய பேர் காமத்தை சொல்லித்தரல, யாருமே. நிறைய பேர் ஆன்மீக ரீதியாகவே சரி காமத்தை அழகாக சொல்லி கொடுத்தா அதுலேருந்து ராகங்கள் வெளியே வரும். ஆனால் இன்றைக்கி காமத்தை வந்து அதனுடைய செயல்பாடுகள், உறவு கொள்வதை குறித்ததான செயல்களை மட்டும்தான் இன்றைக்கி நிறைய பேர் வந்து தந்திரன்ற போர்வையில் எடுத்துகிட்ருக்காங்க. பட் அதனால் எந்த ஒரு பயனுமே இந்த உலகத்தில் கிடையாது. காமம் வேறு, காமம் என்பது ஒரு தனி மனிதனுடையது, ஒரு தனி மனுஷனுடையது. அவனுக்குள்ளே அந்த ராகத்தை உருவாக்கலாம் அதில். ஸோ அதுக்கான வழிமுறைகளை இங்கே யாருமே சொல்லித்தரதுக்கு தயாராக இல்லை. எல்லோரும் இந்த உறவு கொள்றது அசிங்கமாக, அந்த உறவு கொள்றதை பற்றியே மனதுக்கு வந்து அப்பயே பேசிக்கிட்டு தான் இருக்கிறாங்க தவிர, அது எப்படி 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 மீன் கொஞ்சம் நீந்த கற்றுக்கு அவசியமே இல்லை. ஆனால் அதை தான் இன்றைக்கி நிறைய பேர் செயல்பாடு எல்லாத்தையும் நடந்துகிட்ருக்கு. அது ஒரு வீண், அங்கே முக்கியம் இல்லை. அதையும் தாண்டி தனி மனித தனி மனுஷ்கிட்ட இருக்கக்கூடிய அந்த காமத்தை ஒழுக்கம் நிலைக்கு கொண்டு வர்றது தான் உண்மையான தந்திரா அப்படின்னு அதோடைய வார்த்தை. தந்திராவுடைய குறிப்பே இதுதான், ஒழுக்கமாக மாறுறதுக்கான வழியை தான் அங்கே சொல்லப்படுது. ஸோ அந்த காமத்தை நோக்கி போங்கள், காமத்திலிருந்து ராகங்களை வெளிப்படுத்துங்கள். அடுத்தது குரோதம். இந்த குரோதத்தை கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இன்றைக்கி நிறைய பேர் ஆன்மீகத்தில் இருக்கிறீங்க அப்படின்னா, ஆன்மீகத்தில் யார் இருந்தாலும் சரி, இது இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணாலும் வேஸ்ட். அதாவது நீடித்த விரோதம் தான், அதுக்கு பேர் தான் குரோதம். இது ஒரு வகையான கெட்டுப்போன ஒரு பிறர் மனநிலை ஆகும். இது வந்து ஒரு ஆழத்தில் இருக்கக்கூடிய ஒரு மனநிலை தான். ஒரு தவறான காரியத்திற்காக தொடர்ந்து விரோதம் பாராட்டுதல் தான் குரோதம் ஆகும். இது தொடர்ந்து செயல்பட ஆரம்பிச்சிடுச்சுன்னா இதோடைய மாற்றம் என்னென்னா மன அழுத்தத்தை உண்டாகும். அனை எல்லார்கிட்டேயும் அந்த குரோத உணர்வு ஏற்பட ஆரம்பிச்சிடும். ஒருத்தர்கிட்ட இருக்கும், அது அப்படியே நீங்கள் அதை கண்டுக்காமல் விட்டுட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு அது வந்து வெளிப்படுத்த வேண்டிய சூழ்நிலை வர ஆரம்பிச்சிடும். அதனால் மனமும் நடத்தையும் வாழ்க்கையும் கெட்டு சீரழியும். இதனை நாம் கண்டறிந்து போக்கிக் கொள்வது ஒரு அற்புதமான சாதகனுடைய கடமை இது. ஸோ அந்த குரோதத்திலிருந்து விடுதலை பெறுங்கள். யாருக்கிட்டேயும் இந்த உலகத்தில் குரோதத்தை காமிக்காதீங்க. இன்னொரு விஷயம், அந்த குரோதத்தை பார்க்குறது கொஞ்சம் கஷ்டம், அதை உணர்றது கஷ்டம். நமக்கே நம்மளை சுற்றி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும், அதிலேருந்து வெளியே வாங்க. அடுத்தது லோபம். லோபம் அப்படின்னா என்ன? லோபம் அப்படின்னா அடிப்படையாக தன்னுடைய தேவையை தாண்டி தேவைக்கு பயன்படாத அளவிற்கு ஆடம்பரமாக பொருள் சேர்க்கிறது, அப்போ பொருட்களை பதுக்கி வைக்கிறது, விலைக்கு விற்றல் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நாம் செயல்படுத்தக்கூடாது. அடுத்தது மோகம். காமம் சொல்லிட்டமே, மோகம் காமம் எல்லாம் ஒன்று தானே அப்படின்னு நம்ம நினச்சிக்கலாம். கிடையாது, காமம் வேறு மோகம் வேறு. காமத்திலேருந்து வெளியே வந்துடலாம், ஆனால் மோகத்திலேருந்து வெளியே வராது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா இது ஒரு பிறர் மனநிலையாகும். இது உதாரணம், தன் மனைவியை விட்டு வேறு ஒரு பெண்ணை நாடுவது. அதாவது தன் மனைவியே போதும், போதுமே போதும், 100% போதும். ஆனால் அது அவங்களுடைய மனம் வந்து ஏற்காது. எல்லையை மீறிய காமம் தான் மோகம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன அப்படின்னா, உளவியல் ரீதியாக இது ஒரு விதமான மனநோய் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதிலிருந்து நீங்கள் விடுதலை பெறுவது சால சிறந்தது. ஏன்னா காமத்திலிருந்து கூட தப்பிச்சு வெளியே வர வச்சிடலாம், அப்படி எப்படி கொண்டு வந்து நிற்க வைக்கலாம். ஆனால் மறுபடியும் ஓடி உங்ககிட்ட லோபம் இருந்தால், சாரி மோகம் இருந்தால், அது கஷ்டம், முழுமை பெறாது. அதனால் அதை நீங்கள் கண்டறிந்து அதிலிருந்து வெளியே வர்றதுக்கான வழிமுறையை உருவாக்கி மனநிலையை சாந்தப்படுத்தி அதிலிருந்து வெளியே வர முயற்சி செய்யுங்கள். அப்போதுதான் உண்மையான ஆன்மீகம் உங்களுக்கு, அதை நோக்கி போவீங்க, அகத்துக்குள் போக முடியும். அடுத்தது என்னென்னா மதம். மதம்னா மதத்தை இங்கே சொல்லலை, அதாவது இந்து, கிறிஸ்டின், முஸ்லீம், ஜைனம், புத்திசம் அதெல்லாம் சொல்லலை. மதம்னா என்னென்னா அதை சொல்லலை சித்தர்கள். மதம் என்பது இது ஒரு விதமான கர்வத்தை குறிக்கிறது.
மனிதனுக்கு தன்னம்பிக்கை என்பது அது ஒரு விதமான அளவு. அதுக்கு வந்து அகங்காரம் உண்மையாக தேவை தான், தப்பு இல்லை, தேவை தான். அது இருந்தால் தான் நமக்கு வரும் நம்பிக்கை, தன்னம்பிக்கை. ஆனால் தன்னை விட்டால் வேறு எவனாலும் முடியாது என்ற ஒரு விதமான கர்வம் அவங்கிட்ட இருக்கும். ஆணவமே அந்த மதம். ஸோ அதிலிருந்து வெளியே வருவது உங்களுடைய முழு கடமை. நான் முன்னாடியே சொன்னேன், அந்த ராகம் சொன்னேன். ஸோ முடியும் போது உங்களுக்கு அந்த ராகத்தை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்தது ஆறாவது, மாச்சரியம் அப்படின்னு சொல்கிறாங்க. பிறர் மீது பொறாமை கொண்டு அவரை கெடுக்க எண்ணுவது தான் மாச்சரியம். தன்னை விட பிறர் உயர்ந்துவிடக்கூடாது என்ற கொடூர எண்ணம், பிறரை தாழ்த்தியதில் மகிழ்ச்சி கொள்வது அப்படின்னு சொல்லலாம். உண்மையாக இந்த மாச்சரியம் இருந்தால் மனரீதியாக நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படும், உடல் ரீதியாக நிறைய பாதிப்புகள் ஏற்படும். உங்கள் மனமும் உடலும் ஆரோக்கியமாக இருக்கணும் ஆசைப்பட்டீங்க அப்படின்னா பொறாமை கொள்வதை தவிருங்கள், ரொம்ப ரொம்ப நல்லதும் கூட. அடுத்தது என்னென்னா இடும்பை. இடும்பை அப்படின்னா என்னென்னா, அதாவது பிறரை துன்புறுத்தி இன்பம் காணுதல். தான் பட்ட இந்த துன்பத்தை பிறருக்கு செய்து மன திருப்தி அடையும் குரூர மனநிலை இடும்பை அப்படின்னு சொல்லலாம். அதாவது இது வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயம் இல்லை. இந்த இடும்பை நிலை அதிகமாக யாருக்கு இருக்கும் அப்படின்னா, ஆழத்தில் நான் என் வாழ்க்கையில் பார்த்த நிறைய குருமார்களை நான் என் வாழ்க்கையில் சந்திச்சிருக்கேன். நிறைய குருமார்களுக்கு அதிகமாக இந்த குணம் வந்து இருக்குது, இடும்பை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் வந்து இருக்குது. அதனால் அவங்க பாதிக்கப்படுவாங்கன்னு சொல்லி அவங்களுக்கு தெரியவே தெரியாது. இன்றைக்கி நிறைய பேர் அப்படி தான் இருக்கிறாங்க, இது ஆனால் கண்டுபிடிக்க முடியாது. இப்போ உதாரணம், இப்போ நான் சாதாரண குருமார்களை சொல்கிறேன், என்னப்பா நீ குருவை தப்பாக சொல்கிற அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். மகாபாரதத்தில் பாரதத்தில் துரோணர் அப்படின்னு இருக்கு, நமக்கு எல்லாருக்கும் தெரியும். துரோணர், துரோணாச்சாரியர் எல்லாருக்கும் தெரியும். தன்னுடைய மாணவன் ஏகலைவன் அவர்கிட்டருந்து தூரத்துலேருந்து பார்த்து கற்றுக்கிட்டான். அவனை பார்த்துட்டு நீ கற்றுக்கக்கூடாது அப்படின்னு அவருக்கு தெரியும். ஆனால் ஏன்னா அது கற்றுக்கக்கூடாதுன்னு ஒரு சூழல், அரசு சம்மந்தப்பட்டவர்கள் மட்டும்தான் அந்த கலையை கற்றுக்கொள்ள வேண்டும், வில்வித்தையெல்லாம் எல்லோரும் கற்றுக்கக்கூடாது அப்படின்னு ஒரு சட்டம் இருந்துச்சு அந்த காலத்தில். அதனால் அவனை கற்றுக்கக்கூடாதுன்றதுனால சரி நீ என் குருவாக இருக்குன்னு ஆசைப்பட்ட, சாரி அதாவது என்னுடைய மக என்னுடைய சீடனாக இருக்குன்னு ஆசைப்பட்டேன்னா நான் உனக்கு குருவாக இருக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டா எனக்கு உன் கட்ட விரலை கொடுன்னு கேட்டார். அதே போல் அவன் கட்ட விரலை கொடுத்தான். அதே போல் அதே அந்த துரோணர் இறுதி காலத்தில் தன்னுடைய சக மாணவர்களால் சாகடிக்கப்பட்டார். அதான் இடும்பை. இடும்பை செய்தல் கூடாது, அது ஒரு விதமான குரூர மனநிலை. ஒரு ஒரு சிலருக்கும் இருக்கும், அதாவது மனத்து ஒரு விதமான மன திருப்தி அடையக்கூடிய ஒரு நிலைப்பாடு அதெல்லாம். அதிலிருந்து மீண்டு பெறுங்கள், மிக நல்லது. அடுத்தது வேட்கை. வேட்கை அப்படின்னா என்னென்னா அதிகமாக அவசரப்படுதல் ஆகும். இது வந்து ஒரு ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம், அவசரப்படுதல். உதாரணம், ஒரு காய் வந்து மரத்தில் காய்க்குது அப்படின்னா ஒரு மாங்காய் காய்க்குது, உடனே மாம்பழம் நினச்சி அதை சாப்பிட முடியுமா? முடியாது. காய் இருக்குன்னா அப்படியே இருக்கும், அதிலே இருக்கும், காய் பழுக்கணும், அதுக்கு ஒரு டைம் எடுக்கும். அதே போல் அதை வந்து பழுக்க வைக்கணும்னா உடனே ரசாயன மருந்து இதெல்லாம் போட்டு பழுக்க வச்சு நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா நல்லது இல்லாது. அதே போல் தான் வேட்கை அப்படின்னு சொல் அர்த்தம். இன்றைக்கி இந்த வேட்கை வந்து எல்லாருக்கிட்டே இருந்துகிட்ருக்கு. ஒரு விஷயத்தை கற்றுக்க போனால் உடனே அவசரப்படுறது, உடனே வந்துடணும், உடனே எனக்கு வந்துடணும். ஒரு யோகத்தை கற்றுட்டு போனால் உடனே வந்துடணும். சொல்லிக் கொடுக்குற குருதேவர் பல வருஷங்களாக பாவம் அதிலே பாவம் அவர் குருக்கிட்ட கற்றுக்கிட்டு சுற்றி கத்தி அலைஞ்சி கற்றுக்கிட்டு ரொம்ப வருஷ காலமாக பண்ணிகிட்ருப்பார். இவர்கிட்ட கற்றுக்க போவாங்க, போன உடனே வந்துடணுமா, ஏதோ சாதிச்சிடணும் உடனே. இந்த மாதிரி அவசரப்படக்கூடாது. இந்த மாதிரி அவசரப்பட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா எதுவுமே வராது. இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் நடந்துகிட்ருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு செயல், இன்றைக்கி நிறைய பேர் வளராததுக்கு அடிப்படை காரணம் என்னென்னா இந்த வேட்கை தான். ஸோ இந்த வேட்கையிலேருந்து நீங்கள் வெளியே வருவது சால சிறந்தது. உதாரணம், இந்த உலகத்தில் 12 வருஷம் சிவயோகம் செய்து யார் ஒருத்தவங்க வந்து செய்கிறாங்களோ அவன்தான் சித்தனாக இயலும். பணம் அல்லது சொத்து அதை வச்சு விரைவில் ஏதாவது அடைய நினச்சோம் அப்படின்னா
அது பேர் என்னென்னா வேட்கை. பதறாத காது காரியம் வந்து சிதறாது என்பதை கருத்து கொண்டு விரையாமல் உரிய கால அவகாசத்துடன் செயல்படுவது நல்லது. இப்போ நான் இதுவரைக்கும் சொன்ன இந்த 8 மன விகாரங்கள் எல்லாத்தையும் அறிஞ்சிக்கிட்டு அதை தவிர்த்து நம்முடைய மனம் வந்து பிறழ்வில்லாத அந்த செம்மையான வாழ்வை பெற சாதகம் யார் செய்கிறாங்களோ அவங்க இதை முயலணும். தன்னைத்தானே சுய ஆய்வு செய்து கொண்டு போதிய அளவு பொருள், மிதமான அன்பு, அளவான ஆசை, இதை கரெக்டாக பண்ணுன்னா வாழ்க்கையில் யோகம் வாழ்க்கை அற்புதமாக விளங்கும். தன்னைத்தானே அறிந்தவன் தான் உண்மையாக ஞானி அப்படின்னு சொல்லப்படுவான். இந்த 8 விஷயத்தை யார் ஒருத்தவங்க கரெக்டாக பண்ணுறீங்களோ, சரியாக பண்ணோம் அப்படின்னா நமக்குள்ளிருந்து ராகங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். பலவித ஓசைகள் நம் மூலமாக வெளிப்படும். சில பேர் கேட்பாங்க, நம்ம இவரை பார்த்தா அப்படியே நம்மளை மனசெல்லாம் அப்படியே ஒரு மாதிரி ஆகுதே. இப்போ உதாரணம், நம்முடைய குருதேவர் ரமண மகரிஷி, அவர் முன்னாடி நம்ம போய் நிற்கிறோம் அப்படின்னா ரமண மகரிஷி முன்னாடி அப்படியே ஒன்றுமே ஆகாதான். ரமணர்கிட்ட போய் முன்னாடி நின்ன அனுபவம் வந்து ஒருத்தர் வந்து சில புத்தகத்தை எழுதினார். அவர் என்ன சொல்கிறாரு, அங்கே போய் நின்ன உடனே என்னை என்ன பண்ணுறதுன்னு தெரில, எல்லாமே முடிஞ்சு போச்சு அப்படின்ற மனநிலை நான் நிற்கிறேன் அப்படின்றார். அதான் ராகம். உன்னை மட்டும் குணப்படுத்தாது, உன்னை சுற்றி இருப்பவர்களை குணப்படுத்தும் அந்த ராகம். அந்த ராகத்தை இந்த உலகம் கேட்கும். இப்போ ஓஷோ இருக்காருனா ஓஷோ முன்னாடி போய் உட்கார் நிற்கிறோம் அப்படின்னா நமக்கு ஒரு மாதிரி ஒரு வைப்ரே, நிறைய பேர் கேட்பாங்க வைப்ரேஷன் எனக்கு பயங்கரமாக அதிர்வலை வருது வருதுன்னுவாங்க. அந்த ராகம் தான் இந்த இது. இந்த 8 அந்த வீணையில் இந்த 8 கம்பியை சரியான அளவு கொண்டு யார் ஒருவர் வாசிக்கிறாரோ அவர்கள் உடலிலிருந்து அகத்துக்குள்ளிலிருந்து பலவித ராகங்கள் வெளிப்படும். அதுதான் இந்த ராகம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ இந்த ராகத்தை சரியான அளவில் சரியான நிலையில் சமநிலையில் வைத்து எப்படி பயன்படுத்த வேண்டுமோ அப்படி இதை சரியான இதை பயன்படுத்தணும் அப்படின்னா பல அற்புதங்கள் நம்முடைய உடலிலிருந்து மனதிலிருந்து வெளிப்படும். இன்னொரு முக்கியமான விஷயம் இடும்பை அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்னென்னா பலவித இந்த இடும்பை, மாச்சரியம், மதம், லோபம், குரோதம், காமம், வேட்கை, இதெல்லாம் வேறு ரூபத்துலேயும் இன்றைக்கி வந்து செயல்பட்டுருக்கு. அதை நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். நான் இப்போ உதாரணம் சொல்கிறேன், கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் இது எந்த வித ராகம் அப்படின்னு நீங்கள் தான் சொல்லணும். என்ன கேள்வி அப்படின்னா, நான் ஆல்ரெடி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன் இந்த விஷயம். இப்போ யாருன்னே ஒருத்தர் தெரியல, யாருன்னே ஒருத்தர் தெரியாது. அவரை பார்த்துருப்பீங்க, ஆனால் அவர் எப்படிப்பட்டவர்னு தெரியாது. அவரோட பழகியிருக்க மாட்டோம். அவரோட நண்பனாக கூட நம்ம நீங்கள் நண்பனாக பழகியிருந்து அவரை பற்றி பேசணும்னு நம்ம வேறு மாதிரி பேசலாம். யாருன்னே தெரியாது, ஆனால் நாம் அவரை பற்றி நல்ல விஷயமா பேச மாட்டோம். நல்ல விஷயமா பேசணும் அவசியம் இல்லை. இப்போ யாருன்னே தெரியாதவரை பற்றி நல்ல, இப்போ உதாரணம் நம்முடைய மோடி இருக்கிறாரு, அவரை பற்றி நல்ல விஷயமா நான் பேசணும்னு அவசியம் இல்லை, கெட்ட விஷயமா பேசணும்னு அவசியம் இல்லை. எனக்கு அவரை பற்றி தெரியாது, அதனால் நான் என்ன பண்ணோம், விட்டுறது நல்லது, அந்த சப்ஜெக்டை விட்டுறது நல்லது. ஆனால் நாம் என்ன பண்ணுறோம், நமக்கே எந்த விஷயமும் தெரியாது. நாம் சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே மேற்பார்வையில் பார்த்த விஷயத்தெல்லாம் வச்சு கணக்கிட்டு அவரை நம்ம திட்ட ஆரம்பிப்போம். உதாரணம் திட்டிக்கிட்டே இருப்போம். ஏன் திட்டுறோம்னு நமக்கே தெரியாது, யாருன்னு தெரியாது, ஆனால் திட்டிகிட்டே இருப்போம். இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு நம்முடைய குணத்துக்குள்ள ஒரு மனநோயாய் சுற்றிட்டு இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு. இது ஒரு மனநோய் தான் உண்மையாக சொல்லப்போனால். இது உளவியல் ரீதியாக மனநோய். இது எந்த வித காமமா அல்லது குரோதமா, லோபமா, மோகமா, மதமா, மாச்சரியமா, இடும்பையா அல்லது வேட்கையா, எதுன்னு நீங்களே சொல்லுங்க. இது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய விதமான மனநிலை இருக்கு. அந்தந்த மனநிலையில நம்முடைய மனநிலையில பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அது எதுன்னு புரிந்து அதுலேருந்து வெளியே வருவது சால சிறந்தது என்னை பொறுத்தவரை. ஏன்னா தன்னைத்தான் அறிந்தவனே ஞானியாவான் முக்கியம். நாம இந்த விஷயத்தை சுய ஆய்வு செய்து இதிலிருந்து மீண்டு வெளியே வருவது மிக மிக நல்லது. ஆன்மீகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, முதல் முறையாக இதில் என்ட்ரி கொடுக்குறவங்க யாராக இருந்தாலும் சரி,
இறைவன் மேல் நம்பிக்கை உடையவர்களாக இருந்தாலும் சரி, ஏன் நம்பிக்கையே இல்லை, கடவுள் நம்பிக்கை இல்லாதவர்களாக இருந்தாலும் சரி, உள்ளுக்குள் இருக்கும் இறைவனை உங்களால் காண முடியும். இதை நம்ம அறிஞ்சிக்கிட்டால் மட்டும்தான் ராகங்கள் வெளிப்படும். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்காக காத்துட்ருக்க கூட. ஸோ அடுத்த கடைசி வீடியோ ஒன்று வரப்போது, 96 தத்துவத்தோடு முடிகிறது கூட. நன்றி. மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ. நிறைய பேருக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள்.